இது நம்ம தொகுதி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியின் கள நிலவரங்களை அலசி ஆராய்ந்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போகும் தொகுதி வீரமங்கை வேலு நாச்சியார் மருது பாண்டியர்களை நாட்டிற்கு தந்த சிவகங்கை தொகுதி பற்றிதான். இந்த தொகுதியின் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருபவர் கதர் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பாஸ்கரன். இவர் இந்த தொகுதியை முன்னேற்றி உள்ளாரா? அவரை பற்றி இந்த தொகுதி மக்கள் என்ன சொல்கிறார்கள்? வாங்க பார்க்கலாம். சிவகங்கை சட்டமன்ற தொகுதியின் சிறப்புகளை பற்றியும் தொழில் வளங்களை பற்றியும் ஒரு பார்வை. சுதந்திர போராட்டத்தில் வெள்ளையர்களை எதிர்த்து நின்று வெற்றி கொடி நாட்டிய முதல் பெண் வீராங்கனை வீரமங்கை வேலு நாச்சியார் கோபுரத்தை காக்க தூக்கு கயிறை முத்தமிட்ட வீர சகோதரர்கள் மருது பாண்டியர்கள், கவியரசர் கம்பர் புறநானூற்று பாடலை இயற்றிய ஒக்கூர் மாசாத்தியார் வாழ்ந்த பூமி என பல்வேறு வரலாற்று சிறப்புகளை பின்புலமாக கொண்ட மண் இந்த சிவகங்கை மண்ணாகும். சிவகங்கை தொகுதியின் பிரதான தொழில் விவசாயம் மட்டுமே இருந்து வருகிறது. இங்கு அதிக அளவில் நெல் சாகுபடி செய்யப்படுவதுடன் புன்சை நிலம் அதிகமாக இருப்பதால் கத்தரி, தக்காளி, வெண்டை, கடலை, உளுந்து மற்றும் கரும்பு ஆகியவை இத்தொகுதியில் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. இங்கு விளைவிக்கப்படும் காய்கறிகள் அதிக அளவில் மதுரை சந்தைக்கு விற்பனைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. கரும்பு அதிக அளவில் பயிரிடப்பட்டு வருகிறது. சிவகங்கை நகராட்சியையும் 43 ஊராட்சிகளையும் உள்ளடக்கியுள்ளது சிவகங்கை தொகுதி. சிவகங்கை சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் பற்றியும் அவர் இந்த தொகுதியை முன்னேற்றி உள்ளாரா என்பதை பற்றியும் தெரிந்து கொள்வோம். சிவகங்கை சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினராக இருந்து வருபவர் பாஸ்கரன். இவர் அதிமுகவைச் சேர்ந்தவராவார். சிறு வயதிலேயே தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டு முழுநேர அரசியலில் ஈடுபட்டு வருகிறார். இவர் அதிமுகவில் இணைந்த நாள் முதல் தற்போது வரை படிப்படியாக உயர்ந்து கட்சியில் பல்வேறு பொறுப்புகளை வகித்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 2016 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா வாய்ப்பு வழங்கினார். இந்த வாய்ப்பினை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு சென்றார். அப்போது அவருக்கு கதர் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டு தற்போது வரை அமைச்சராக இருந்து வருகிறார். இவர் கடந்த 2016 நடைபெற்ற தேர்தலின் போது தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தின்படி 31,23,000 சொத்து மதிப்பு இருப்பதாக தகவல் தெரிவித்துள்ளார். கடந்த ஓராண்டு காலமாக மத்திய அரசின் அனுமதி கிடைக்காமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கிராஃபிட் தொழிற்சாலையை மீண்டும் இயக்க பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார். சிவகங்கை நகரின் மையப்பகுதியில் உள்ள தெப்பக்குளமானது பல ஆண்டுகளாக வறண்டு கிடந்த சூழ்நிலையில் முல்லை பெரியாறு கால்வாயின் மூலம் பெரும் முயற்சி செய்து தண்ணீர் கொண்டு வந்து நிரப்பியதால் நகரின் குடிநீர் மட்டம் வெகுவாக உயர்ந்துள்ளது. சட்டமன்ற உறுப்பினருக்கென ஒவ்வொரு ஆண்டும் ஒதுக்கப்படும் நிதியினை கொண்டு பல்வேறு கிராமங்களில் சமுதாய கூடங்களும் மற்றும் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்களையும் அதிக அளவில் அமைத்துக் கொடுத்துள்ளார். சிவகங்கை சட்டமன்ற தொகுதி மக்கள் வரும் சட்டமன்ற தேர்தலில் சில கோரிக்கைகளை விடுத்துள்ளனர். அந்த கோரிக்கைகள் என்ன என்று தெரிந்து கொள்வோம். தொகுதியில் பெரும்பான்மையான விவசாயிகள் உள்ள பகுதி என்பதால் இப்பகுதியில் வேளாண்மை கல்லூரி கொண்டு வர வேண்டும் என்பதும், அரசு பொறியியல் கல்லூரியும் அதேபோல் சட்டக்கல்லூரி ஒன்றும் கொண்டு வர வேண்டும் என தொகுதி மக்களின் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக உள்ளது. அடிப்படை வசதிகள் கூட இந்த ஊர்ல இல்ல. எங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு ஒரு பொறியியல் கல்லூரி இல்ல, வேளாண்மை செய்யறதுக்கு ஒரு வேளாண்மை கல்லூரி கூட கிடையாது. அடிப்படை தேவைகளே இல்லை அப்படிங்கும் போது எங்கள் பிள்ளைங்கள்லாம் எப்படி நாங்கள் முன்னேற்றம் கொண்டு வர்றது? இப்போ சரி, வெளியில் தான் படிக்க வைக்கிறோம்னா வேலைக்கு தொழில் கூட இங்கே எங்களுக்கு பிழைக்கிறதுக்கு வழி இல்லை. ஒரு கம்பெனி இல்லை, இருக்க கம்பெனியையும் மூடிட்டாங்க, பஞ்சு மில்லு அதையும் அடைச்சிட்டாங்க. அப்புறம் நாங்கள் எப்படி, எங்கள் வாழ்வாதாரமே கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. குழந்தைங்களெல்லாம் நாங்கள் பெரிய ஆளாக கொண்டு வரணும், இந்த தொகுதியே நாங்கள் முன்னேற்றணும்னு நினச்சோன்னா நல்ல மில்லுக வரணும், நிறைய தொழிற்சாலை பெருகணும்,
படிக்கிறதுக்கு பேசிக் நீட்ஸ் எங்களுக்கு தேவை. சட்டக்கல்லூரி, அப்புறம் ஒரு பஸ் ஸ்டாண்டுன்னு வச்சுருக்காங்க, 20 பேர் சேர்ந்து நிற்க கூட முடியலை, அவ்வளோ ஒரு சின்னதாக இருக்குது. மேற்கூரை கூட இல்லை எங்களுக்கு. அப்போ அடிப்படை தேவைகளே இல்லாதப்ப நாங்கள் இந்த ஊரில் இருந்து என்ன பண்ண முடியும்? மாவட்டத்தின் தலைநகராக விளங்கும் சிவகங்கை தனி மாவட்டமாக பிரிக்கப்படும் போது என்ன நிலையில் இருந்ததோ அதே நிலையில்தான் இன்றளவும் காணப்படுகிறது. எனவே அடிப்படை வசதிகளான சாலை வசதி, குடிநீர் வசதி, கழிவுநீர் வெளியேற்றும் வசதி, புறநகர் பேருந்து நிலையம் என அடிப்படை கட்டுமானங்களை உருவாக்கி வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பது மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. பேருந்து நிலையங்கள் வந்து ஏற்கனவே வந்து எனக்கு 56 வயசாச்சு. நான் அன்னைக்கு பார்த்த பேருந்து நிலையம் தான் இன்னும் அப்படியே இருக்கு. அதில் எந்த விதமான வளர்ச்சியும் இது இல்லை. ரெண்டாவது வந்து இது பாதாள சாக்கடை திட்டம், நகராட்சியிலேருந்து பாதாள சாக்கடை திட்டம் வந்து இயக்கியிருக்காங்க. அது 2009 வந்து பணமெல்லாம் கட்ட சொல்லிட்டாங்க. நானுமே கட்டியிருக்கேன் டெபாசிட்டில். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அது சம்மந்தமான இணைப்பு விதமாக எதுவுமே செய்யவில்லை. இந்த அடிப்படை கட்டமைப்புகளை பண்ணி கொடுத்தாலே போதுமானதாக நாங்கள் நினைக்கிறோம். இந்த ஊர்க்காரங்களும் இல்லை, நாங்கள் நினைக்கிறோம் அதுவே போதும். வேலைவாய்ப்பு வசதிகள்லாம் ஒன்றும் பெரிய தொழிலெலாம் இங்கே சுற்றியே எதுவுமே இல்லை. எல்லாருமே வெளியூருக்கு தான் பிழைக்க போக வேண்டியிருக்கு. சின்ன கடைகள் அப்படிக்கே இருக்கக்கூடிய பெரிய ஃபேக்ட்ரி அந்த அளவுலாம் ஒன்றும் கிடையாது. அதே கொஞ்சம் விரிவு பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். எங்கள் ஏரியாவுக்கு வந்துட்டோம்னு சொன்னால் நாங்கள் போகிறதுக்கு ரோடே ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன். அதாவது போக முடியலை, ஆட்டோவோ பஸ்ஸோ கிடையாது. எங்களுக்கு முன்னாடியாவது பஸ்ஸு வந்துச்சு, இப்போ அதுவும் இல்லை. ஆட்டோ தான், சேர் ஆட்டோ தான், அதுவும் டயத்துக்கு. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் விவசாயம் இருந்து. இந்த வட்டாரில் எங்களுக்கு அழிவு அதிகம். பயிரிட நெல் நடவு நட்டோம், ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 30,000 to 40,000 வர செலவு. எங்களுக்கு கவர்மெண்ட் அறிவித்தது அழிவுக்குன்னு சொல்லி வெறும் 8,000 சொல்லியிருக்காங்க. நாங்கள் செலவு பண்ணது 40,000. அதில் ஒரு புடிச்சோடி நெல் கூட எங்களால் உருவி வீட்டுக்கு கொண்டு போக முடியலை. இப்படியெல்லாம் கவர்மெண்ட் பண்ணான்னு சொன்னால் நாங்கள் விவசாயி வந்து எப்படி வாழ்கிறது? தொகுதியில் படித்த இளைஞர்கள் அதிக அளவில் உள்ள நிலையில் வேலைவாய்ப்பை ஏற்படுத்தும் விதமாக பல்வேறு தொழிற்சாலைகளை கொண்டு வருவதுடன் இருக்கக்கூடிய கிராஃபிட் தொழிற்சாலையை விரிவுபடுத்தி உப தொழிற்சாலைகளை கொண்டு வந்து வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும், மேலும் விவசாயம் அதிகமாக உள்ள பகுதி என்பதால் விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகளை கொண்டு வர வேண்டும் என்பதும் இந்த தொகுதி மக்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. எங்களுக்கு விவசாயம் தான்ப்பா அதிகமான விவசாயங்கள். நாங்கள் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நெல் பயிர் செய்கிற வந்து கிட்டத்தட்ட 4 ஏக்கர் 5 ஏக்கர் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் கரும்பு, தக்காளி, நெல், வாழை இதுக்கு தான் போடுவோம்ப்பா. அது விவசாயத்தை தவிர வேறு எதில்? அதை வச்சதே நாங்கள் பிள்ளைகளை படிக்க வச்சுட்ருக்கோம். இப்போ அதுவும் அந்த உடைய சூழ்நிலையும் கிடையாது. அப்படி இருக்கிற சூழ்நிலை விவசாயிக்கு கொஞ்சம் முதலிடம் கொடுத்தா நல்லாயிருக்கும். நான் படித்தோன்னே சிவகங்கையில் வேலை கிடைக்குமான்றது வந்து ஒரு சந்தேகமான ஒரு கேள்விக்குறி. நான் படித்து முடித்தோன்னே சென்னை, கரூர் அந்த மாதிரி ஒரு கம்பெனியில் தான் போய் வேலை பார்த்தேன். ஒரு 7,000 ரூபாயிலேருந்து 8,000 ரூபாய்க்கான சம்பளத்தில் தான் வேலை பார்த்தேன். 5 வருஷம் ஆச்சு, இன்னமும் அதே ஒரு சம்பளத்துக்குரிய வேலையில் தான் இருக்கணுன்ற ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கு. நம்ம வந்து சிவகங்கையில் வந்து நம்ம சொந்த ஊரில் வந்து வேலை வாய்ப்பு ஒரு உருவாக்குன்னு சொன்னால் அது ஒரு கேள்விக்குறிதேன். என்னை மாட்டிக்க வேலை வாய்ப்பற்ற ஒரு இளைஞர்களுக்கு சிவகங்கை மாவட்டத்தில் நல்ல ஒரு தொழில் உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும்னு சொன்னால் நல்லதாக இருக்கும். 29 வருஷமாக இதே மாவட்டத்தில் அரசனூருங்கிற கிராமத்தில் இருக்கேன். நான் பார்த்ததுலேருந்தே இந்த மாவட்டம்ண்டு இப்படி தான் இருக்குது. மற்ற மாவட்டங்கள்லாம் வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டால் டிவி செய்திகளில் பார்க்குறோம். ஆனால் சிவகங்கை மாவட்டத்தை முன்னேற்றத்தை டிவியில் கூட நாங்கள் பார்க்கல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் எங்களோட தேவைகளை வந்து நாங்கள் அப்பப்போ வந்து அந்தந்த அரசுக்கிட்ட எந்தெந்த ஆட்சி எப்பப்போ வருதோ அப்போல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். அவங்களும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சோத்துக்கே வழி இல்லை, நாங்கள் பிரியாணி போடுறோங்கிறாங்க. இப்போ வரைக்கும் எங்களுக்கு அதுக்கான முன்னேற்றங்கள் எதுவுமே இல்லை. எங்களோட குறைகளை வந்து சொல்லி தீர்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத காட்டிலும் நாங்களே வந்து கிடைக்காது, இப்படி தான் வாழணுங்கிற நிலைமைக்கு மாறிக்கிட்டோம். இனிமேல் வந்து எந்த அரசுக்கிட்டையும் எங்களோட எந்த ஒரு குறைகளையும் எடுத்துகிட்டு போகிறதாவே முத இல்லை.
ஏன்னா எடுத்துட்டு போறதுக்கு ஒரு முன்னேற்றமாவது இருக்கணும்ல. போற அன்னைக்கு மனுவை வாங்குறீங்க, மற்ற நாள் எங்க போறீங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அடுத்து மறுபடியும் 5 வருஷம் கழிச்சு ஒரு ஆட்சி வருது, அந்த ஆட்சிக்கும் வர்றீங்க. வந்து எங்களுக்கு குறைகள் எல்லாம் நாங்கள் தீர்க்கிறோம், நிவர்த்தி செய்கிறோம், உங்களுக்கு என்ன தேவையோ சொல்லுங்கங்கிறீங்க. நாங்கள் அப்பவும் ஒரு மனு எடுத்துட்டு உங்ககிட்ட வர்றோம், ஆட்சி அந்த ஆட்சியிலையும் நீங்க முன்னேற்றத்தில் செய்யிச்சுட்டு போயிடுறீங்க. நீங்க சட்டசபைக்கு போயிடுறீங்க, நாங்கள் இருக்கிற விவசாயத்தை கூட விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு கூலி வேலைக்கு போற நிலைமைக்கு வந்துட்டோம். எங்களோட தேவைகள் என்னவோ அதை நிறைவேற்ற அரசை நிறைவேற்றுவோம் அப்படிங்கிற ஒரு அரசு வந்தால் ரொம்ப சந்தோஷம். நாங்கள் காலமெல்லாம் விவசாயம் இருந்துட்டோம், இனியும் அப்படிதான் நினைக்கிறேன், என்ன நடக்கும்னு தெரியல. அடுத்து சிவகங்கை தொகுதியில் உள்ள வாக்காளர்களின் நிலவரங்களையும் அந்த தொகுதியில் இதுவரை அதிக அளவில் வெற்றிகளை பெற்றுள்ள கட்சியின் நிலவரங்களையும் பார்க்கலாம். சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் 152,021 பெண் வாக்காளர்களும் 147,093 பேர் ஆண் வாக்காளர்களும் 4 பேர் மூன்றாம் பாலின வாக்காளர்கள் என மொத்தம் 299,118 பேர் வருகிற சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்து தங்களுக்கான சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்க உள்ளனர். சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் 1952 முதல் 2016 ஆண்டு வரை 15 முறை சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றுள்ளது. இந்த தேர்தல்களில் காங்கிரஸ் 5 முறையும், திமுக 3 முறையும், அதிமுக 3 முறையும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 முறையும், சுயேட்சை 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. 1952 நடைபெற்ற முதல் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்ட சுவாமிநாதன் தன்னை எதிர்த்து போட்டியிட்டவர்களை வீழ்த்தி முதல் வெற்றியை பதிவு செய்தார். அதன் பின்னர் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களில் காங்கிரஸ் அதிக அளவில் வெற்றி பெற்றுள்ளது. இதனை அடுத்து கடந்த 2016 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் களம் இறங்கிய பாஸ்கரன் தன்னை எதிர்த்து போட்டியிட்டவர்களை வீழ்த்தி வெற்றி வாகை சூடி கதர் மற்றும் தொழில்துறை அமைச்சராக இருந்து வருகிறார். சிவகங்கை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி மீண்டும் போட்டியிட்டு வெற்றி பெறுமா, இல்லை அதிமுக மீண்டும் தொகுதியை தக்க வைத்துக் கொள்ளுமா என்பதை தேர்தல் வரை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். உங்களின் ஒரு ஓட்டு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தலாம். இதனை உணர்ந்து அனைவரும் வாக்களியுங்கள். இத்துடன் சிவகங்கை தொகுதி நிறைவு பெற்றது. இணைந்திருங்கள், இது நம்ம தொகுதி.